ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் நயன்தாரா இவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேலைக்காரன் இந்த திரைப்படம் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு கிறிஸ்மஸ் விடுமுறையில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் படக்குழு தரப்புலேருந்து செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த திரைப்படத்தை தொடர்ந்து பொன்றாம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் புதிய திரைப்படத்திலையும் நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தில் இவர் கூட சூரியும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு பொதுவாகவே சிவகார்த்திகேயன் சூரி இவங்களுடைய காம்பினேஷன் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும் இந்த புதிய திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக சமந்தா நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்தை இருபத்தி நாலு ஏஎம் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க சிவகார்த்திகேயனுக்கு ஷூட்டிங் இல்லைனாலுமே கூட படப்பிடிப்பு நடக்கும் இடத்துக்கு வந்து மற்ற நடிகர்களை ஊக்குவிக்கிறாராம் ஊக்குவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் படப்பிடிப்பு இடைவேளை டைமில் மற்ற நடிகர்களோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாராம் சிவகார்த்திகேயன் இதற்கு முன்னாடி தல அஜித்குமார் வேதாளம் திரைப்படத்தோட படப்பிடிப்பின் பொழுது மற்ற நடிகர்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்ட்ருக்காரு அந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அஜித்தை தொடர்ந்து தல அஜித்குமாரோட வழியில் சிவ கார்த்திகேயனும் தன் கூட நடிக்கக்கூடிய மற்ற நடிகர்களை ஊக்குவிக்கிறது அவங்க கூட கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி பல விஷயங்களை இருக்காரு அதோட மட்டுமில்லை தல அஜித்குமார் அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அவர் வர மாட்டார் திரைப்படத்தில் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தோன்னா சிவகார்த்திகேயன் ஆரம்ப காலத்தில் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்த பிறகு நிறையா வெற்றி திரைப்படங்களை கொடுத்த பிறகு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி போய் கேட்டாலே அறவே தவிர்க்கிறானாம் சிவகார்த்திகேன் அஜித் வழியில் சிவகார்த்திகேனும் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வராறாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்